சரியில்ல, நேற்று இனியாவுக்கு ஸ்கூலில் மெடல் கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு கோபிக்கு ரொம்ப சந்தோஷம். வீடியோலாம் எடுக்கிறாங்க, அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ இனிய மைக்கில் பேசுகிறாங்க, பாருங்க குண்டு எப்படி பேசுது அப்படின்னு இடையில் சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு சொல்கிறாங்க, நான் இந்த ஸ்டேஜில் அங்கே வந்து நிற்கிறேன்னா அதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம். எவ்வளோ வீட்டில் சண்டைகள் இருந்தாலும் அதை என்கிட்ட காமிச்சிக்காமல் என்னை நல்லா படிக்க வச்சாங்க அப்படின்னு அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அழுகையே வந்துருச்சு, ஆனந்த கண்ணிருங்க. கோபி பாரு, என் பொண்ணு இவ்வளோ பெருமையாக பேசுகிறா, எப்படி ஸ்டேஜில் நின்று தைரியமாக பேசுகிறாள்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன இருந்தாலும் அப்பாயா பாசம் இருக்கத்தானே செய்யும். அப்போ இனியா நான் எதாவது தப்பு பண்ணதான் மன்னிச்சிருமாங்கிறாங்க. பரவாயில்லன்னு பாக்கியா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இனியா எல்லாம் பேசி முடிச்சுட்டு மைக்கை வச்சுட்டு கீழே வந்துட்டு அம்மாவை கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷம். அம்மா இந்த 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 மெடல் கண்டிப்பாக உனக்கு தான் அப்படி சொல்லிட்டு அம்மாவுக்கு போட்டு அம்மாவுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அம்மாவும் அவளுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. கோபியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ இனியா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் அவங்கள பார்த்து உங்கள் பொண்ணுக்கு இப்போ வந்திருக்கிற அவங்க சந்தோஷமாங்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதுக்கு தானே நம்ம எல்லோரும் ஆசைப்படுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு டீச்சர் கொஞ்சம் நேரம் பேசிட்டு தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நான் மயோ ஸ்கூலை விட வந்திருக்கிறாங்க. கோபியத்தெல்லாம் பேசி முடிச்சுட்டு பார்த்துட்டு கிளம்புறாரு. அப்போ வந்துட்டு நான் கண்டிப்பாக டேடி அன்றைக்கி கூப்பிட்டு இன்றைக்கி வரேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தா நம்ம கோபி சாரோட காரு பார்த்து ஷாக் ஆகுறாங்க. கோபி வர்றாரு, அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. கோபி அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஐயோ அம்மா அப்படின்ட்டு நம்ம கோபியோட பயம், ஐயோ மாட்டிக்கிட்டோமே, எங்கே இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம கோபி சார் சமாளிக்கிறாரு. அது நீ இங்கே வரேன்னு சொன்னியா, சரி அப்போ வீட்டுக்கு போனேன் நீ இல்லைங்கவும் நான் ஐயோ நானே இங்கே வந்துட்டேன் பார்க்குறதுக்கு அப்படி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சார் பேசுகிறாரு. இப்போ தான் நான் அவங்க மாயம் கோ இனியை சூப்பராக பேசுகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. மறக்க வந்துட்டு நம்மளை மாட்டி கொடுக்குறதுனே வந்துட்டு போகிறோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுகிறாரு கோபி. அப்போ வந்துட்டு என்ன என்ன சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கேட்குறாங்க. அதுவா இன்றைக்கி நம்ம இனியை வந்துட்டு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து அவார்டு கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் எங்களை கூப்பிட வரல, இனியாவோட ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பொய் பொய், எல்லாமே பொய், நீங்களாம் அவங்களாம் அப்படின்னு பட்டு எல்லோரும் பார்க்குறவங்க கூட்டிகிட்டு போய் பார்த்து பார்த்துன்ட்டு உட்கார வச்சுட்டு வயிற்று கலக்குது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. இங்கே என்னென்னா நம்ம பாக்கியம் மெடலுக்கு மொத்தம் கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாம்மா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ கண்டிப்பாக நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு இங்கே வர முட்டி இவருக்கு தலையை சொறிகிறாரு. என்ன பண்ணுறது ஆண்டவரே கோபி அப்படின்னு கூப்பிட்றாங்க. அது வந்துட்டேன் அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டு சாரிம்மா அப்படிங்கிறாங்க. ஒத்தடி விட்டு ஒன்று அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி கொடுக்குறாங்க. அப்படின்னு அடி கொடுத்தா ஐயோ அப்படின்ட்டு அவருக்கு வலிக்குது. என்ன பொய், எவ்வளோ பொய் பேசுகிறீங்க, இவ்வளோ பொய்யா பேசுறது அப்படிங்கிறாங்க. நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நான் நம்பவே நினைக்கவே இல்லை அப்படின்னே. இல்லை என் மையோ பற்றி கொஞ்சமாவது உங்களுக்கு கவலை இருக்கா அப்படிங்கிறாங்க. உங்கள் பொண்ணை மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம், மையோ பற்றிலாம் உங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னா அவர் பார்த்துட்டு சோகமாக இருக்கிறாரு. அதோட இன்றைக்கி முடிச்சிட்டாங்க.